पद, सत्ता जीवन में आती रहती है, लेकिन उसे कैसे पचाना, வணக்கம். ஒரு பிரம்மாண்டமான வருகை சசிகலாவின் வருகை. ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த ஊடகங்களுடைய வேலை இதுவாக தான் இருந்தது. அந்த வருகைக்கான காட்சிகளை உங்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது மட்டும்தான். ஆனால் இந்தியாவில் நடக்கும் மற்ற சம்பவங்களை பற்றி, தமிழகத்தில் நடக்கும் மற்ற சம்பவங்களை பற்றி இந்த ஊடகங்கள், இந்த மீடியா ஹவுசஸ்கள் மறந்துவிட்டார்கள். ஒரு பெண்மணி தமிழகத்திற்காக எந்தவிதமான தியாகத்தையும் செய்யாத ஒரு பெண்மணி, தமிழக அரசியலில் எந்தவிதமான அரசு பொறுப்பிலும் இல்லாத ஒரு பெண்மணி, ஊழல் குற்றச்சாட்டிற்காக 4 வருடத்தருதி சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய வருகைக்காக ஒட்டுமொத்த ஊடகங்கள் செய்த காரியம்தான் நேற்று உங்களை ஒரு பிரமையில் முழுக வைத்த காரியம். ஆனால் இன்னொரு புறம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான விஷயங்கள், நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் மிக முக்கியமான கேள்விகளை கேட்காமல் அந்த உண்மையான சம்பவங்களை மறைத்துவிட்டது இந்த மீடியா ஹவுசஸ்கள். பாராளுமன்றத்திலிருந்து வெளிவந்த அந்த சம்பவத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம். பாராளுமன்றத்திலிருந்து நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து ஒரு நபர், இவர்கள் போராளிகள் அல்ல, இவர்கள் விவசாயிகள் அல்ல, இவர்கள் இன்னொருத்தரை நம்பி அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு வாழும் நபர்களாக இருக்கிறார்கள், இந்த நபர்கள் பாராசைட்ஸ் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி தான் பேச இருக்கிறோம், வாருங்கள். விவசாய போராட்டம் 80 நாட்களை தொட இருக்கிறது. கடந்த 80 நாட்களாக இந்த விவசாயிகள் தன்னோட உரிமைக்காக இந்த 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடி வருகிறார்கள். ஆனால் நம் நாட்டு பிரதமருக்கு இவர்களை பற்றி பேச நேரம் கிடைக்கவில்லை. 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னோட உயிரை எழுந்துவிட்டார்கள். ஆனால் நம் நாட்டு பிரதமருக்கு இவர்களை பற்றி பேச நேரம் கிடைக்கவில்லை. முதல் முறையாக நேற்று பாராளுமன்றத்திலிருந்து நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டு விவசாயிகளுக்காக பேசியிருக்கிறார், நம் நாட்டு விவசாயிகளை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இந்த உரைக்கு பின் நம் நாடு இதற்கு மேலும் கேவலப்படுமா என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நம் நாட்டு விவசாயிகளை எந்த அளவில் நம் நாட்டு பிரதமர் அலக்களித்திருக்கிறார், நம் நாட்டு பிரதமர் கீழ்த்தனமாக நடத்தியிருக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுடைய ரத்தம் கொதித்துவிடும். நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து நம் நாட்டின் பிரதமரே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாரா என்கிற அந்த வார்த்தையை கேட்டீர்கள்னா கோபத்தில் கொந்தளித்து விடுவீர்கள். நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டுவிடுங்கள். हम लोग कुछ शब्दों से बड़े परिचित हैं, श्रमजीवी, बुद्धिजीवी, ये सारे शब्दों से परिचित हैं, लेकिन मैं देख रहा हूं कि पिछले कुछ समय से इस देश में एक नई जमात पैदा हुई है, एक नई बिरादरी सामने आई है, और वो है आंदोलन जीवी. சிஏ என்ஆர்சி போராட்டத்தில் எந்த விதத்தில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டதோ, அதாவது இந்துக்களை தனியாக இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து ஆளும் வேலையில் இறங்கினார்களோ, அதே பாணியில் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த அரசாங்கம் நடக்க தொடங்கிவிட்டது. நம் நாட்டு விவசாயிகளுடைய ஒற்றுமையை சிதைக்கிறதற்காக நீங்கள் சிறிய விவசாயிகள், நீங்கள் பெரிய விவசாயிகள் என்று பிரித்து விட்டார்கள் இந்த நபர்கள். இதை பற்றி பேசுவதற்கு முன்னாடி நம் நாட்டு பிரதமர் கூறிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நேற்று சசிகலாவின் அந்த வருகைக்காக நீங்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சிகளுக்கு பின்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து பிரதமர் கூறிய அந்த வார்த்தை, இவர்கள் விவசாயிகள் அல்ல, இவர்கள் போராளிகள் அல்ல, இது போன்ற ஒரு கூட்டம் புதுசாக வந்துவிட்டது. இந்தியாவிற்குள் எங்கெல்லாம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களிலுமே இந்த கூட்டம் போய் கலந்து கொள்கிறது. இந்த கூட்டம் விவசாயிகளும் அல்ல, போராளிகளும் அல்ல, இந்த கூட்டம் பாரசைட் என்று கூறியிருக்கிறார் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது கிருமி, இன்னொரு நபரை நம்பி அந்த நபர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வரும் அந்த கிருமிக்கான பெயர் தான் பாரசைட். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை பார்த்து பாரசைட் என்று கூறிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மோடி அவர்களுடைய பிடிவாத குணத்தால் ஒரு விஷயம் வெளிவந்து விட்டது, அதாவது எத்தனை நாட்கள் வேணாலும் நீங்கள் போராடி கொள்ளுங்கள், ஆனால் இந்த 3 வேளாண் சட்டத்தை நாங்கள் வாபஸ் பெற முடியாது என்று மோடி அவர்கள் வெளிவிட்ட அந்த உரைக்கு பின் இதுதான் புரிய வந்திருக்கிறது. ஒரு வார்த்தை கூட கூறாமல் அவர் மனதில் இருக்கும் விஷயத்தை நம் நாட்டு விவசாயிகள் மீது திணித்து விட்டார் இந்த நபர். எத்தனை நாட்கள் வேணாலும் நீங்கள் போராடி கொள்ளலாம், ஆனால் நாங்கள் கொண்டு வந்த இந்த சட்டம் சட்டமாக தான் இருக்கும். இவர்களை பார்த்து பரஜீவி, ஆந்தோலன் ஜீவி என்று கூறிவிட்டார் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது இவர்கள் ஒரு கிருமிகள் மட்டும்தான், இவர்களை நாங்கள் நசுக்கிட்டு எங்களுடைய இந்த சட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம் என்று கூறிவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. உங்கள் அனைவருக்குமே ஒரு சில வார்த்தைகள் தெரிந்திருக்கும். ஊதியம் பெறும் நபர்கள், அறிவு சார்ந்த நபர்கள், இந்த அனைத்து வார்த்தைகளுமே உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு விஷயத்தை கவனித்து வருகிறேன். ஒரு புதிய கூட்டம் கிளம்பிவிட்டது, ஒரு புதிய ஜாதி வெளி வந்திருக்கிறது. அவர்களை ஆந்தோலன் ஜீவி என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, வக்கீல்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் இவர்கள் போவார்கள், ஸ்டூடெண்ட்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் இவர்கள் போவார்கள், தொழிலாளர்களுடைய போராட்டம் அங்கேயும் இவர்களை பார்க்கலாம். ஒரு சமயத்தில் ஸ்டேஜுக்கு பின்னாடி, ஒரு சமயத்தில் ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று போராடுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிறது. இவர்கள் தான் ஆந்தோலன் ஜீவி. இவர்கள் போராடாமல் உயிர் வாழ முடியாது. அதனால் போராடுவதற்காக வழிகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். இது போன்ற நபர்களை அடையாளம் கண்டுபிடித்து ஒவ்வொரு இடத்திலும் போய் தன்னுடைய ஐடியாலஜியை திணிக்க பார்ப்பார்கள். மக்களை திசை திருப்பும் வேலையை தான் இந்த நபர்கள் பார்ப்பார்கள். புதிய புதிய வழிகளை தேடி வருவார்கள். ஒரு விஷயத்தை எடுத்து கூறுகிறேன். நம் நாடு போராட்டக்காரர்களிலிருந்து தப்ப வேண்டும். இந்த அனைத்து ஆந்தோலன் ஜீவியும் பர்ஜீவியாக இருக்கிறார்கள். பர்ஜீவி என்றால் கிருமிகள். இங்கே இருக்கும் அனைத்து நபர்களுமே சந்தோஷப்படும் ஒரு விஷயம், நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இது போன்ற பர்ஜீவி, இது போன்ற ஆந்தோலன் ஜீவி, அதாவது இது போன்ற கிருமிகளை நீங்கள் பார்க்க முடியும். தன்னோட உரிமைக்காக போராடி வரும் விவசாயிகளை பார்த்து பிரதமர் கேட்ட வார்த்தைகள் பாரசைட், அதாவது கிருமி. இன்னொரு நபருடைய வாழ்க்கையை நம்பி வாழும் நபர்கள் இந்த நபர்கள். இதே வார்த்தையை தான் நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டிற்காக உழைத்த, நம் நாட்டிற்காக பாடுபட்ட, நம் நாட்டிற்காக போராடி வந்த சுதந்திர போராளிகளை பார்த்து கேட்டிருக்கிறார். நம் நாட்டிற்காக சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட அனைத்து நபர்களையும் பார்த்து கேட்டிருக்கிறார். அதற்கு இதுதான் அர்த்தம். அதாவது நம் நாட்டிற்காக போராடி வரும், தன்னோட உரிமைக்காக போராடி வரும் அனைத்து நபர்களையும் பார்த்து நம் நாட்டு பிரதமர் கேட்ட வார்த்தை கிருமி, பாரசைட். அதாவது நம் நாட்டு மகான் பிரதமரான மோடி அவர்கள் கண்களுக்கு காந்தி, நெஹ்ரு, சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார், வஉசி, காமராஜர், பெரியார், பட்டேல், மதன் மோகன் மால்வியா, ராஜேந்திர பிரசாத் போன்ற நபர்கள் தெரியவில்லை. தூக்கில் போடுவதற்கு முன்னாடி தூக்கு கயரை மாலை போன்று அணிந்து கொண்ட வீரர்களின் கதை. அதாவது அவர்கள் தூக்கில் போடுவதற்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் கருப்பு துணியால் அவர்களுடைய முகத்தை மூட பார்த்தார்கள். இந்த துணி எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய தாய் மண்ணை பார்த்து கொண்டே நாங்கள் சாக வேண்டும் என்று சிரித்து கொண்டே அந்த தூக்கு கயிறில் தொங்கிய நபர்கள்தான் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் மற்றும் ராம் பிரசாத் பிஸ்மில் போன்ற நபர்கள். இவர்களை பார்த்து நம் நாட்டு பிரதமர் கிருமி என்று கூறிவிட்டார். 28 வயதான ஒரு மகாவீரர் திருப்பூர் குமரனின் கதை. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இந்திய கொடியை கட்டக்கூடாது, அப்படி கட்டினீர்கள்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்று காட்டி வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த சட்டத்திற்கு எதிராக நம் நாட்டு மகாவீரனான திருப்பூர் குமரன் போராடி வந்தார். கையில் நம் நாட்டு தேசிய கொடியை கையில் பிடித்து நடந்து சென்றார். திருப்பூர் குமரன் கையில் தேசிய கொடி இருப்பதை பார்த்து ஆங்கிலேயர்கள் அவரை சுட்டு கொன்று விட்டார்கள். கடைசியில் உயிர் பிரியும் போது கூட திருப்பூர் குமரன் அந்த கொடியை தரையில் விழுக விடவில்லை. அதனால்தான் கொடி காத்த குமரன் என்று அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. இது போன்ற நபர்களையும் நம் நாட்டு பிரதமர் கிருமி, பாரசைட் என்று கூறிவிட்டார். விவசாய போராட்டத்திற்கு எதிராக எந்த விதத்தில் நம் நாட்டு பிரதமர் மனதில் வெறுப்பு இருக்கிறது என்று நீங்களே பார்த்திருக்கிறீர்கள். அதாவது போராடி வந்த விவசாயிகளை பார்த்து கிருமி என்று கூறிய இந்த வார்த்தை. ஆனால் நம் நாட்டு பிரதமர் மறந்துவிட்ட இன்னொரு விஷயம், அதாவது இந்த நாடே போராட்டத்திலிருந்து தான் வெளிவந்திருக்கிறது. இந்தியா, பாரதம், ஹிந்துஸ்தான் என்கிற இந்த நாட்டு காற்றில் போராட்டம் கலந்திருக்கிறது. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு நபருடைய மனதில் போராட்டம் கலந்திருக்கிறது. நம் நாட்டு பிரதமரால் இந்த போராட்ட குணத்தை எப்போதும் அழிக்க முடியாது. 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுக்காக ஒரு வார்த்தை கூட கூறாத நம் நாட்டு பிரதமர் இவர்களை பார்த்து பாரசைட் என்று கூறியிருக்கிறார். போராட்ட வழியாகவே நம் நாட்டிற்கு சுதந்திரம் தேடி கொடுத்த காந்தி அவர்களுடைய படத்தை போட்டு ஸ்வச்ச பாரத் மிஷன் என்கிற ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை நடத்தி வந்த மோடி அவர்கள், தனக்கு பிரச்சாரத்தை தேடிக்கொண்ட மோடி அவர்கள் கண்ணுக்கு காந்தி அவர்களுடைய அந்த போராட்டங்கள் தெரியவில்லையா? உப்பு சத்தியாகிரகம், தாண்டி யாத்ரா, பாரத் சோடோ ஆந்தோலன் போன்ற எத்தனையோ போராட்டங்கள் வழியாக நம் நாட்டிற்கு சுதந்திரத்தை தேடி கொடுத்த காந்தி அவர்களை பார்த்து நம் நாட்டு பிரதமர் பாரசைட் என்று கூறியிருக்கிறார். 1857ஆம் ஆண்டு நடந்த இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டம் மங்கள் பாண்டே உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பார் என்று நம்புகிறேன். ஆங்கிலேயர்களுடைய இராணுவத்தில் இருந்த மங்கள் பாண்டே ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை எதிர்த்து, இதற்கு மேல் என்னால் அடிமையாக இருக்க முடியாது என்று ஆங்கிலேயர்களையே எதிர்த்து விட்டார் மங்கள் பாண்டே. அதாவது எனக்கு விடுதலை வேண்டும் என்று போராடி வந்த மங்கள் பாண்டேவும் நம் நாட்டு பிரதமர் கண்களுக்கு பாரசைட் என்றுதான் தென்பட்டு வருகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குஜராத்தில் பிறந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் 3000 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிலையை கட்டி திறந்து வைத்த மோடி அவர்கள் கண்ணுக்கு அவரும் ஒரு போராளி, அவரும் ஒரு போராட்டக்காரர் என்று தெரியவில்லையா? நம் நாட்டு சுதந்திரத்திற்காக எத்தனையோ முறை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரியவில்லையா? அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலும் பிரதமர் கூறியபடி கிருமிகளா, பாரசைட்டா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ரவீந்திரநாத் டேகோர் போன்ற நபர்களுடைய பெயரை சொல்லி ஓட்டை கேட்டு வரும் நம் நாட்டு பிரதமருக்கு அவர்களும் நம் நாட்டிற்காக எத்தனையோ போராட்டத்தை நடத்தி வந்தார்கள் என்று தெரியவில்லையா? நம் நாட்டுடைய முதல் இராணுவ படை ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ், இதுவும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக தான் அமைக்கப்பட்டதென்று தெரியவில்லையா? அப்போது இந்த அனைத்து நபர்களையுமே நம் நாட்டு பிரதமர் பாரசைட் என்று தான் கருதி வருகிறாரா? இந்த வெளிக்காட்டுதல் அவருடைய பிரச்சாரத்திற்காக, அவர் பொய் பேசும் அந்த விஷயங்களுக்காக மட்டும்தானா? அதாவது இந்த நபர்களுடைய பேரை சொல்லி இவர் ஓட்டை மட்டும் திரட்டி வருகிறார், ஆனால் உள்மனதில் இந்த நபர்களை பாரசைட் என்று தான் கருதி வருகிறாரா நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி? யாருமே போராடக்கூடாது, யாருமே போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்றால் இந்த நபர்களால் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, இந்த நபர்கள் இல்லை என்றால் நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்காது என்கிற அந்த உண்மையை எதற்காக நம் நாட்டு பிரதமர் மறந்துவிட்டார்? நம் நாட்டு பிரதமர் மனதில் விவசாயிகளுக்காக மட்டும் வெறுப்பல்ல, அவரை பார்த்து கேள்வி கேட்கும் அறிவு சார்ந்த நபர்களும் அவருக்கு எதிரிகளாக தான் தென்பட்டு வருகிறார்கள். அதாவது பிரதமரை பார்த்து யாரெல்லாம் கேள்விகளை கேட்கிறார்களோ அந்த நபர்களுக்கு நம் நாட்டு பிரதமர் ஒரு வெறுப்பை மனதில் கட்டி வருகிறார். அதனால்தான் டெல்லியில் நடந்த அந்த விதான்சபா எலெக்ஷனும் போது டெல்லி யூனிவர்சிட்டியை சார்ந்த மாணவர்கள் டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கும் அந்த ஆசிரியர்களை பார்த்து டுக்குடே டுக்குடே கேங் என்று கூறிவிட்டார் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அரசாங்கத்தை பார்த்தோ பிரதமரை பார்த்தோ கேள்வியை கேட்காத நபர்கள் மட்டும்தான் நம் நாட்டிற்கு தேசபக்தராக வாழ முடியும். அவர்கள்தான் நம் நாட்டின் உண்மையான தேசபக்தர் என்று எடுத்துக்காட்டு வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். எமர்ஜென்சி போட்ட காலகட்டம், அதாவது இந்திரா காந்தியின் அந்த காலகட்டம், எமர்ஜென்சியை எதிர்த்து, இந்திரா காந்தியை எதிர்த்து எத்தனையோ நபர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள் போராட்டத்தில் குதித்தார்கள். மிக முக்கியமாக அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி போன்ற எத்தனையோ மிகச்சிறந்த தலைவர்கள், பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். அவர்கள் 18-19 மாதங்கள் அருதி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இந்திரா காந்தியுடைய அரசாங்கம் அந்த வேலையை பார்த்தது. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடி வந்த இந்த நபர்களும் நம் நாட்டு பிரதமர் கூறியபடி பாரசைட், கிருமிகள் தானா? இன்னொரு நபரை நம்பி அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு வாழும் கிருமிகள் தானா இந்த நபர்கள்? எந்த அளவில் போராடி வரும் நபர்களை பார்த்து நம் நாட்டு பிரதமர் மனதில் வெறுப்பிருக்கிறது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். யாருமே போராடக்கூடாது. இதே உரையில் பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் புரிய வைத்து விட்டார். எஃப்டிஐக்கான ஒரு புதிய அர்த்தம், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்ல, இது ஃபாரின் டிஸ்ட்ரக்டிவ் ஐடியாலஜி. கடந்த ஒரு சில நாட்களாக எத்தனையோ வெளிநாட்டை சார்ந்த தலைவர்கள், செலிபிரிட்டிகள் நம் நாட்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். எத்தனையோ நபர்கள் அவர்களுக்கு ஆதரவாக வீடியோ வழியாக ட்விட்டர் வழியாக பேசி வருகிறார்கள். அதை பொறுக்க முடியாமல் நம் நாட்டு பிரதமர் அவர்களையும் அவமானப்படுத்தி இருக்கிறார். அவர்கள் எழுப்பி வரும் குரலையும் அடக்க பார்த்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அனைத்து செலிபிரிட்டிஸ்களை முன்னிறுத்தி அவர்களை அசிங்கப்படுத்தும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்திருக்கிறது. இந்த விஷயம் UN வரை பேசப்பட்டிருக்கிறது. அதாவது நம் நாட்டு விவசாயிகளுக்கு எதிராக நடந்து வரும் இந்த அத்துமீறல் நடக்கக்கூடாது, இந்திய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது உலக நாடுகள். ஆனால் அவர்களையும் ஒரு கேவலமாக தான் பேசியிருக்கிறார் நம் நாட்டு பிரதமர் மோடி அவர்கள். மோடி அவர்கள் நேற்று பேசிய இந்த உரையில் எத்தனையோ எல்லைகளை மீறி போய்விட்டார். இந்த உரைக்கு பின் உலகத்தில் இருக்கும் பல இடங்களிலிருந்து மோடி அவர்களை பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் ஆங்காங்கே உள்ள பத்திரிகையாளர்கள், ஆங்காங்கே உள்ள தலைவர்கள். இதிலிருந்து தப்புவதற்காக இன்னைக்கு மோடி அவர்கள் இன்னொரு ஸ்டண்டை செய்திருக்கிறார். அதாவது கண்ணீரை வடித்திருக்கிறார். உலக நாடுகள் இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் நடக்கும் விஷயங்களை பார்க்கும்போது உலக நாடுகளுக்கு நடுவில் நம் நாட்டு தலைவர் கண்ணீரை சிந்திருக்கிறார். பாராளுமன்றத்திற்குள் குலாம் நபி ஆசாதுடைய கடைசி நாளாக இருந்திருக்கிறது. சி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அவரை பாராட்டி அவரை புகழ்ந்து பேசிய நம் நாட்டு பிரதமர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரையே இந்த அளவில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அவருக்காக கண்ணீரை வடித்து விட்டார் என்ற அந்த காட்சிகளை பிரதமர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருக்கிறார். அந்த வீடியோவை ஒட்டுமொத்த ஊடகங்கள், ஒட்டுமொத்த மீடியா ஹவுசஸ்கள், முக்கியமாக கோதி மீடியா காட்டி வருகிறது. மக்களை திசை திருப்பியிருக்கிறார்கள் இந்த கண்ணீர்களை வைத்து. நம் நாட்டு பிரதமர் மேலே எழும்பும் அந்த கேள்விகள், நேற்று அவர் பேசிய அந்த உரைக்கு பின் வெளிவந்த அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காம திணறிய நம் நாட்டு பிரதமரை இந்த வழியாக காப்பாற்றியிருக்கிறார்கள். நம் நாட்டு பிரதமருக்கு விவசாயிகளுடைய அந்த உயிர் பிரிந்த போது கண்ணீர் வரவில்லை. நம் நாட்டு பிரதமர் மனதில் நம் நாட்டு பொருளாதாரம் சரிந்த போது கூட அவருடைய கண்ணில் தண்ணீர் வரவில்லை. கோவிலுக்கு போன பெண்கள் மீது அத்துமீறல் நடக்கும்போது, பலாத்காரம் நடக்கும்போது, கேங்ரேட் நடக்கும்போதும் நம் நாட்டு பிரதமர் கண்ணில் தண்ணீர் வரவில்லை. அவர் மேல் எழும்பி வரும் இந்த கேள்விகளிலிருந்து தப்புவதற்காக குலாம் நபி ஆசாதை முன்னிறுத்தி கண்ணீரை வடித்து நம் நாட்டு மக்களை எப்படி ஏமாத்தியிருக்கிறார் என்று நீங்களே பாருங்கள். They are put there. उस रात को एयरपोर्ट से उन्होंने मुझे फोन किया और जैसे अपने परिवार के सदस्य की चिंता करें, वैसी चिंता पद सत्ता जीवन में आती रहती है, लेकिन उसे कैसे पचाना பாராளுமன்றத்திலிருந்து நேற்று பேசிய இந்த உரையில் இன்னும் ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். அதாவது சிறிய விவசாயி, பெரிய விவசாயி, நான் கொண்டு வந்திருக்கும் இந்த 3 வேளாண் சட்டமும் அந்த சிறிய விவசாயிகளுக்கு லாபத்தை தேடி கொடுப்பதற்காக தான். பெரிய விவசாயிகளுக்காக இந்த சட்டத்தை நான் கொண்டு வரவில்லை. டெல்லி பார்டர்களில் போராடி வரும் இந்த நபர்கள் அந்த பெரிய விவசாயிகள் மட்டும்தான். சிறிய விவசாயி யாருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. எந்த விஷயத்தை கோதி மீடியா கடந்த 80 நாட்களாக எடுத்துக்காட்டி வருகிறார்களோ, எந்த விஷயத்தை நம் நாட்டு அரசியல்வாதிகள் கூறி வருகிறார்களோ அதில் முத்திரையை குத்திவிட்டார் பிரதமர் மோடி அவர்கள். அதாவது இந்த நபர்கள் பெரிய வியாபாரியாம், மீதமுள்ள அனைத்து நபர்களுமே சிறிய வியாபாரியாம். அதாவது ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு சில விவசாயிகள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். மீதம் இருக்கும் அனைத்து நபர்களுமே, அனைத்து விவசாயிகளுமே இந்த புதிய சட்டத்தால் லாபத்தை தான் அடைத்து கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டு பிரதமர் எத்தனையோ டேட்டாக்களையும் வெளியிட்டிருந்தார் இதே உரையில், அதையும் பார்த்து விடுங்கள். பிரதமர் கொடுத்த இந்த டேட்டாவையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். இந்தியாவில் இருக்கும் 68% விவசாயிகள் சிறிய விவசாயிகள். அவர்களிடம் சிறிய அளவில் தான் நிலம் இருக்கிறது. அதாவது 12 கோடி விவசாயிகளுக்காக தான் இந்த புதிய வேளாண் சட்டம் லாபத்தை தேடி கொடுக்க இருக்கிறது. பணக்கார விவசாயிகளுக்காக நான் இந்த சட்டத்தை கொண்டு வரவில்லை. இத்தனை விஷயங்களை கூறிய நம் நாட்டு பிரதமர் இன்னொரு விஷயத்தையும் எடுத்து காட்டினார். எம்எஸ்பி, நாங்கள் எம்எஸ்பியை நீக்கவில்லை, எம்எஸ்பி எப்போது போலும் இது நடந்து கொண்டே இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு நம் நாட்டு விவசாயிகள் கொடுத்த பதில், எம்எஸ்பி இருக்கிறது என்று எங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது, ஆனால் இந்த எம்எஸ்பியை சட்டமாக மாற்றினீர்கள்னா தான் நம் நாட்டு விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும், நம் நாட்டு விவசாயிகளுக்கு அந்த உண்மையான தொகை கிடைக்கும் என்று பதிலை கொடுத்திருக்கிறார்கள் நம் நாட்டு விவசாயிகள். நம் நாட்டு பிரதமர் கொடுத்த இந்த டேட்டா, அதாவது 12 கோடி விவசாயிகளுக்கு மிக குறைந்த அளவில் நிலம் இருக்கிறது, ஒரு ஏழையான விவசாயிகளுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த டேட்டாவிற்கான உண்மையும் எடுத்து கூறுகிறேன் பாருங்கள். நேற்று பிரதமர் கொடுத்த டேட்டா 1971ஆம் ஆண்டு வெளிவந்த டேட்டா. 2015ஆம் ஆண்டு கடைசியாக டேட்டா வெளிவந்தது. அந்த டேட்டாவை பிரதமர் கூறவில்லை. அதையும் எடுத்து காட்டுகிறேன் பாருங்கள். 2 ஹெக்டேருக்கு கீழே இருக்கும் விவசாயிகளுடைய எண்ணிக்கை 68%. 4 ஹெக்டேருக்கு கீழே இருக்கும் விவசாயிகளுடைய எண்ணிக்கை 87%. 8 ஹெக்டேருக்கு கீழே இருக்கும் விவசாயிகள் 95%. 10 ஹெக்டேருக்கு கீழே இருக்கும் விவசாயிகளுடைய எண்ணிக்கை 99.3%. அதாவது இந்த அரசாங்கத்தின் டேட்டா படி 10 ஹெக்டருக்கு மேலே இருக்கும் விவசாயிகள் பணக்கார விவசாயிகள் என்று நம் நாட்டு அரசாங்கம் கூறி வருகிறது. அதே கணக்குப்படி 0.7% விவசாயிகள் மட்டும்தான் பணக்கார விவசாயிகளாக இருக்கிறார்கள். அதாவது 99.3% விவசாயிகளுக்கு இந்த 3 வேளாண் சட்டத்தை வைத்து லாபம் கிடைக்க இருக்கிறது, அல்ல நஷ்டம். நம் நாட்டு பிரதமர் கூறியபடி 68% விவசாயிகளுக்காக தான் நான் கொண்டு வந்துள்ளேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் 99.3% விவசாயிகளுக்கு இந்த புதிய வேளாண் சட்டத்தால் நேரடியாக பாதிப்பு ஏற்பட இருக்கிறது. பிரதமர் கொடுத்த இந்த டேட்டா 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட டேட்டா. அதாவது அந்த காலகட்டத்தில் இந்தியா விவசாயிடம் 2 ஹெக்டேர் வரை நிலம் இருந்திருக்கிறது. அதற்கு பின் எத்தனையோ முறை பாக பிரிவினைக்கு பின் நம் நாட்டு விவசாயிகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்காமல் எத்தனையோ விவசாயிகள் தன்னுடைய நிலத்தை வித்துவிட்டார்கள். இன்னைக்கு விவசாயத்துடைய உண்மையும் கொஞ்சம் கேட்டுப்பார்கள். ஏழையான விவசாயி கையில் நிலமே இல்லாமல் இருக்கிறது, அல்ல ஒரு சில விவசாயிகள் கையில் இருந்தால் கூட அது 1 ஏக்கராவுக்கும் கீழே தான் இருக்கிறது. 1 ஹெக்டேர் என்றால் 2.5 ஏக்கர், 2 ஹெக்டேர் என்றால் 5 ஏக்கர் நிலம் ஒரு விவசாயியிடம் 1971ஆம் ஆண்டு இருந்திருக்கிறது. இன்னைக்கு காலகட்டத்தில் பீகார், பங்காள், ஒரிசா, ஜார்க்கண்ட், பூர்வி உத்தரப்பிரதேஷ், சென்ட்ரல் உத்தரப்பிரதேஷ் போன்ற எத்தனையோ விவசாயிகள் கையில் 1 ஏக்கர் கூட நிலம் இல்லை. இதுதான் உண்மை. பிரதமர் கொடுத்த இந்த உரைக்கான இன்னொரு அர்த்தத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகாரில் தான் இந்தியாவில் அதிகமான அளவில் கரும்பு தோட்டங்கள் இருக்கிறது, கரும்பின் விவசாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. 2014இல் நம் நாட்டு பிரதமர் பதவியேற்றதற்கு பின் இந்தியாவின் வரலாற்றிலேயே இதற்கு மேலே எப்போவுமே நம் நாட்டு விவசாயிகளுக்காக அந்த சுகர் மில்லுக்கான பேலன்ஸ் நிற்கவில்லை, அவர்களுக்கு பணம் கொடுக்காத இதுதான் முதல் அரசாங்கமாக இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த எலெக்ஷனும் போது இந்த இடத்தில் எங்களுடைய பதவி ஏற்கும் அடுத்த நிமிடமே உங்களுக்கான அனைத்து பணத்தையுமே எங்களுடைய அரசாங்கம் கொடுத்துவிடும் என்று அந்த நம்பிக்கையை, அந்த பொய்யான பிரச்சாரத்தை நடத்தி வந்தது பிஜேபி அரசாங்கம். அதாவது 16,500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கான அந்த பணம் கொடுக்கவில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இந்த 16,500 கோடி ரூபாய்க்கான வட்டி தொகை மட்டும் 2,500 கோடி ரூபாய். எம்எஸ்பிக்கான அந்த விலை இருக்கிறது, ஆனால் பணமே சுகர் மில்லுக்கு போகாத காரணத்தால் அங்கே இருக்கும் சுகர் மில் வியாபாரிகள் நம் நாட்டு வியாபாரிகளிடம் பணத்தை கொடுப்பதில்லை. எங்களுக்கே பணம் வரவில்லை, உங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுப்போம் என்று அந்த கேள்வியை முன்னிறுத்தி பாதி விலைக்கு தான் அந்த கரும்புகளை வாங்கி வருகிறார்கள். அதாவது அரசாங்கம் ஒரு எம்எஸ்பி விலையை நிர்ணயிக்கிறது, ஆனால் அங்கே இருக்கும் வியாபாரிகள் பணம் இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு அந்த எம்எஸ்பி விலைக்கான விலையை கூட கொடுக்க மறுத்து வருகிறார்கள். போன வருடம் பிப்ரவரி மாதத்தருதி தான் நம் நாட்டு விவசாயிகளுக்கு பணம் கிடைத்திருக்கிறது, கரும்புக்கான பணம். அதற்கு பின் நவம்பர் மாதத்தில் மில் இன்னொரு முறை தொடங்கியதற்கு பின் இப்போ வரை விவசாயிகளுக்கு எந்த விதமான பணமும் கிடைக்கவில்லை. சிந்தித்து பாருங்கள், போன வருடம் பிப்ரவரி மாதம்தான் அவர்களுக்கு கடைசி பணம் போய் சேர்ந்திருக்கிறது. அதற்கு பின் இன்றைய வரை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வந்துவிட்டது, இப்போ வரை அங்கே உள்ள விவசாயிகளுக்கு எந்த விதமான பணமும் கிடைக்கவில்லை. இதைத்தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் சிறிய விவசாயிகளுக்காக நான் லாபத்தை தேடி கொடுக்க இருக்கிறேன். இதைத்தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எம்எஸ்பியை நாங்கள் அகற்றவில்லை, எம்எஸ்பி அதே இடத்தில் தான் இருக்கிறது. இதைத்தான் விவசாயிகளும் கூறி வருகிறார்கள், எம்எஸ்பி அதே இடத்தில் தான் இருக்கிறது, நீங்கள் கொடுத்து வரும் அந்த எம்எஸ்பி விலை கூட எங்களால் விற்க முடியவில்லை. நம் நாட்டு பிரதமர் கூறியதையே ஒத்துக்கொள்ளலாம். அந்த ஏழை விவசாயிகளுக்காக தான் நான் இந்த 3 வேளாண் சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த 68% விவசாயிகளுக்கே இந்த எம்எஸ்பியை சட்டமாக மாற்றி கொடுத்து விடுங்கள். அந்த 68% ஏழை விவசாயிகளுக்கு எம்எஸ்பி ஒரு சட்டமாக மாறிவிடும். அரசாங்கம் நிர்ணயம் செய்தும் அந்த எம்எஸ்பி விலை அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டு பிரதமர் எழுதி கொடுப்பாரா என்கிற கேள்விதான் முன்வருகிறது. நம் நாட்டு பிரதமர் கூறும்படி நம் நாட்டு ஏழைகளுக்காக தான் பாடுபட்டு வருகிறார், நம் நாட்டு ஏழை விவசாயிகளுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்போது எதற்காக எம்எஸ்பியை அந்த 68% ஏழை விவசாயிகளுக்கே சட்டமாக மாற்ற மாட்டேங்கிறீர்கள்? நேற்று நம் நாட்டு பிரதமர் நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து கேட்ட அந்த கேள்வி, நம் நாட்டு விவசாயிகளை பார்த்து பாரசைட் என்று கூறியிருக்கிறார். அதாவது நம் நாட்டிற்கு சுதந்திரம் தேடி கொடுத்த இந்த தியாகிகளும் கிருமிகளா? நம் நாட்டிற்கு பாடுபட்ட போராடி வந்த அனைத்து நபர்களுமே கிருமிகள் என்று நம் நாட்டு பிரதமர் கூறிவிட்டார். நம் நாட்டின் பிரதமருடைய கண்ணீர்கள் எதை மறைக்கிறதற்காக, யாரை காப்பாற்றுவதற்காக வெளிவந்தது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். த ரூஸ்டர் நியூஸ் மேலே நீங்கள் வைத்திருக்க நம்பிக்கை, த ரூஸ்டர் நியூஸ் மேலே நீங்கள் காட்டி வரும் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. எங்களை இவ்வளோ நேரத்தை கேட்டதற்காக நன்றி. வணக்கம்.